हेलो फ्रेंड्स, सेवन स्टैंडर्ड ज्योग्राफी एक्सप्लोरिंग नॉर्थ अमेरिका अंड साउथ अमेरिका. नॉर्थ अमेरिका பத்தி ஆல்ரெடி பார்த்தோம், இப்போ வந்து சவுத் அமெரிக்கா பத்தி பார்க்கலாம். சவுத் அமெரிக்கா பார்த்தோம்னா ஏற்கனவே ஃபோர்த் லார்ஜஸ்ட் கான்டினென்ட் இன் தி வேர்ல்ட்னு சொல்லியிருக்காங்க. ஏஷியா, ஆப்பிரிக்கா, நார்த் அமெரிக்காக்கு அப்புறம் அவங்க வந்து கண்ட்ரின்னு மாத்தி கொடுத்துட்டாங்க. இட்ஸ் ஆக்சுவலி கான்டினென்ட். ஸோ சவுத் அமெரிக்கா இஸ் த ஃபோர்த் லார்ஜஸ்ட் கான்டினென்ட் இன் தி வேர்ல்ட். அதே மாதிரி இது வந்து என்டையரா வந்து சதர்ன் ஹெமிஸ்பியர்ல தான் வந்து அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதனால இதை வந்து சதர்ன் கான்டினென்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் பார்த்தோன்னா இஸ்தமஸ் ஆஃப் பனாமா தான் வந்து சவுத் அமெரிக்காவையும் நார்த் அமெரிக்காவையும் வந்து கனெக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இந்த இஸ்துமஸ் ஆஃப் பனாமா வந்து எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இதான் வந்து இஸ்துமஸ் ஆஃப் பனாமா அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இந்த ஒயிட் ரீஜன் இருக்கு இல்லையா, இதுதான் வந்து இஸ்துமஸ் ஆஃப் பனாமான்னு சொல்லியிருக்காங்க. இங்கதான் வந்து ஏழு நேஷன்ஸ் இருக்கும், அதை வந்து சென்ட்ரல் அமெரிக்கன் நேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அந்த சென்ட்ரல் அமெரிக்காவை தான் வந்து இஸ்துமஸ் ஆஃப் பனாமான்னு சொல்லுவோம். ஏன்னா இஸ்துமஸ்ங்கிறது என்ன அப்படின்னா ரெண்டு பெரிய லேண்ட் பாடிஸ வந்து கனெக்ட் பண்ற ஒரு சின்ன லேண்ட் பாடியை தான் வந்து லேண்ட் மாஸ் தான் நம்ம இஸ்துமஸ் சொல்றோம். சோ அந்த இதை வந்து இஸ்துமஸ் ஆஃப் பனாமான்னு சொல்லி சொல்றோம். இதுதான் வந்து சவுத் அமெரிக்காவுக்கு வந்து நார்த் வெஸ்ட் சைட்ல இருக்கு. சோ அதுதான் வந்து நார்த் அமெரிக்காவையும் வந்து சவுத் அமெரிக்காவையும் வந்து கனெக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இந்த செவன் கான்டினென்ட்ஸ் இஸ்துமஸ் ஆஃப் பனாமால இருக்க அந்த செவன் கண்ட்ரீஸையும் வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சென்ட்ரல் அமெரிக்கா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அந்த சென்ட்ரல் அமெரிக்காவையும் சவுத் அமெரிக்காவையும் வந்து சேர்த்து என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா லாட்டின் அமெரிக்கா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இதை ஏன் லாட்டின் அமெரிக்கா அப்படின்னு சொல்லி சொல்றோம்னு பார்த்தா இதை வந்து லாட்டின்ஸ் வந்து அப்பவே வந்து காலனைஸ் பண்ணி ஆக்கியபை பண்ணிட்டு இருந்தாங்க. லாட்டின்ஸ்ங்கிறவங்க வந்து யாரு அப்படின்னா ஸ்பெயின சேர்ந்தவங்களும் போர்ச்சுகீஸ் சேர்ந்தவங்களும் தான் வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா லாட்டின்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இதை வந்து அவங்க ஆட்சி புரிஞ்சுட்டு இருந்தங்காட்டி சென்ட்ரல் அமெரிக்காவையும் சவுத் அமெரிக்காவையும் வந்து லாட்டின் அமெரிக்கா அப்படின்னு சொல்லி சொல்றோம். இதோட லொகேஷன் பத்தி பார்க்கலாம். சவுத் அமெரிக்காவோட லொகேஷன் இது வந்து 12 டிகிரி நார்த்ல இருந்து 55 டிகிரி சவுத் லாட்டிடியூட்ஸ்ல இருக்கு. அதே மாதிரி லாங்கிடியூட்ஸ் பார்த்தோம்னா 35 டிகிரி வெஸ்ட்ல இருந்து 81 டிகிரி வெஸ்ட் லாங்கிடியூட்ல இது அமைஞ்சிருக்கு. அமேசான் ரிவரோட மவுத்ல தான் வந்து ஈக்குவேட்டர் 0 டிகிரி லேட்டிடியூட் வந்து பாஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ரிவரோட மவுத் தான் ஒண்ணு இல்ல, அந்த ரிவர் போய் எங்க வந்து வடியுதோ அதை தான் வந்து ரிவர் மவுத் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சோ அமேசான் ரிவர் போய் அந்த கடல்ல கலக்கிற அந்த அட்லாண்டிக் ஓஷன்ல கலக்குது இல்லையா, அந்த ரிவர் மவுத்துல தான் வந்து 0 டிகிரி லேட்டிடியூட் ஆகிய ஈக்குவேட்டர் வந்து பாஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தோம்னா டிராபிக் ஆஃப் கேப்ரிகான் வந்து ரியோடி ஜெனிரோ அப்படிங்கிற ஒரு பிரேசில் இருக்க ஒரு இடத்து வழியா தான் வந்து பாஸ் ஆகுது டிராபிக் ஆஃப் கேப்ரிகான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிராபிக் ஆஃப் கேப்ரிகான் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 23.5 டிகிரி சவுத்துல லாங்கிடியூட தான் வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா டிராபிக் ஆஃப் கேப்ரிகான் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சவுத் அமெரிக்கா வந்து ஒரு இன்வெர்டடான ட்ரையாங்கிள் ஷேப்ல இருக்கு பாக்குறது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இதோட ஏரியா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 1,78,40,000 ஸ்கொயர் கிலோமீட்டர் இதோட டோட்டல் ஏரியா. அதே மாதிரி இது வந்து உலகத்துல வந்து 12% லேண்ட் மாஸ் வந்து சவுத் அமெரிக்கா தான் வந்து கொண்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. பிசியோகிராஃபி என்னன்னு பாக்கலாம். இந்த சவுத் அமெரிக்கா வந்து மோஸ்ட்லி பார்த்தோம்னா நார்த் அமெரிக்காவோட பிசியோகிராஃபி மாதிரியே தான் இருக்குன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இங்க வந்து போத் ஓல்டஸ்ட் அண்ட் யங்கஸ்ட் ராக்ஸ் வந்து உலகத்துல இருக்க பழைய பழம்பெரும் பாறைகளும் இருக்கு. இப்ப புதுசா ரீசெண்டா ஃபார்ம் ஆன பாறைகளும் வந்து நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. சோ இது என்னெல்லாம் பிசியோகிராஃபிக்கெல்லாம் மூணு விதமா பிரிச்சிருக்காங்க என்னன்னு பார்த்தோம்னா ஆண்டஸ் மவுண்டன்ஸ், அப்புறம் வந்து ரிவர் பேசன்ஸ் ஆர் சென்ட்ரல் பிளெயின்ஸ் சொல்றாங்க, அடுத்தது வந்து ஈஸ்டர்ன் ஹைலண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த மூணு தான் வந்து இதோட மெயினான பிசியோகிராபிக்கல் டிவிஷன். இங்க கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா, இந்த ஆண்டஸ் மவுண்டன்ஸ் தான் வந்து ஃபர்ஸ்ட் பிசியோகிராபிக்கல் டிவிஷன். இந்த சென்ட்ரல் ரீஜன் தான் வந்து அடுத்தது, அதுக்கடுத்தது இந்த வெஸ்டர்ன் சைடு ஆண்டஸ் மவுண்டன்ஸ். ஆண்டஸ் மவுண்டன்ஸ் வந்து எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த ப்ரௌன் கலர்ல இருக்கு பாருங்க, இந்த ப்ரௌன் கலர்ல இருக்கிறது தான் வந்து ஆண்டஸ் மவுண்டன் ரேஞ்சு. இது வந்து எங்க இருக்கு அப்படின்னா இந்த சிலி அப்படிங்கிற ஒரு கண்ட்ரி தான் மெயினா இங்க வந்து இருக்கு பாருங்க, தெரிஞ்சு பாருங்க. இந்த பெருவும் சிலியும் தான் இங்க மெயினா இருக்கு இந்த பசிபிக் கோஸ்ட் ஒட்டி. சோ இந்த பெருவுல இருந்து இந்த சிலி வழியா தான் இந்த கோஸ்டுக்கு, இந்த பசிபிக் கோஸ்டுக்கு அப்படியே பேரலா போறதுதான் ஆண்டஸ் மவுண்டன் ரேஞ்ச் பாருங்க. பெருவுல இருந்து அப்படியே டைரக்டா இது வந்து அப்படியே இந்த கோஸ்டுக்கு பேரலாவே வந்துட்டு இருக்கு பாருங்க, ஆண்டஸ் மவுண்டன் ரேஞ்ச் இது ஃபுல்லாவே.
கீழே வரைக்கும் இருக்கும், அதுதான் ஆண்டஸ் மவுண்டன் ரேஞ்ச். ஸோ இதை வந்து ஃபோல்டு மவுண்டன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஏன் வந்து ஃபோல்டு மவுண்டன்ஸ் அப்படின்னு சொல்றாங்கன்னா, இந்த பிளேட்ஸ் எல்லாம் கான்டினென்டல் பிளேட்ஸ் எல்லாம் வந்து மூவ் ஆகும் சொல்லி பார்த்தோம் இல்லையா, அதனால வந்து அப்படியே வந்து அதுல இருந்து வர லாவா எல்லாம் வந்து அப்படியே டெபாசிட் ஆகிறப்ப மேலே வந்து என்ன ஆகுதுன்னா, அப்படியே ஒரு மேலே மேலே ஃபோல்ட் ஆன மாதிரி வந்து ஒரு மவுண்டன் மாதிரி ஃபார்ம் ஆகுது, அதனால வந்து ஃபோல்டு மவுண்டன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இப்படி ஃபார்ம் ஆனதுதான் ஹிமாலயன் மவுண்டன்ஸ். அதே மாதிரியே தான் வந்து ஹிமாலயன்ஸ் மாதிரியே ஆண்டஸும் ஒரு ஃபோல்டு மவுண்டன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதுதான் உலகத்திலேயே வந்து நீளமான மலைத்தொடர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதோட லென்த் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த மலைத்தொடரோட லென்த் 6440 கிலோமீட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது வந்து பசிபிக் கோஸ்ட்க்கு அப்படியே பேரலா வருது, பசிபிக் ஓஷன் ஒட்டி இருக்கு பாருங்க, அதுதான் அந்த பசிபிக் ஓஷனோட கோஸ்ட் இது ஃபுல்லா இந்த பார்டர். அதுக்கு அப்படியே பேரலா ரன் ஆகுறது இந்த ஆண்டஸ் மலைத்தொடர் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இந்த ஆண்டஸ் மலைத்தொடர்லயே இருக்கிறதுலயே வந்து மிகப்பெரிய சிகரம் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, மவுண்ட் அகாங்காகுவா அப்படிங்கிறது. இந்த மவுண்ட் அகாங்காகுவா வந்து ஒரு எக்ஸ்டிங்கான வல்கனோன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த வல்கனோ வந்து இப்ப அடிக்கடி எல்லாம் வெடிக்கிறது இல்லை, அது முதல்ல வெடிச்சிட்டு இருந்துச்சு, இப்ப வந்து அது வந்து இன்ஆக்டிவா இருக்கு, அதனால இது ஒரு டார்மெண்டான எக்ஸ்டிங்கான வல்கனோ அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து இது வந்து எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இது வந்து அர்ஜென்டினாவோட பார்டர்ல இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதோட ஹைட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, 6961 மீட்டர்ஸ் அபவ் சி லெவல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து சிலி அப்படிங்கிற கண்ட்ரியில தான் மெயினா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இந்த பெருவழி சிலியிலும் இருக்குன்னு பார்த்தோம் இல்லையா. சோ இதோட இது எப்படி இருக்கு, இதோட ஸ்லோப்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த வெஸ்ட் சைட்ல வந்து அப்படியே செங்குத்தான பாறைகளும், ஈஸ்டர்ன் சைட்ல அப்படியே கொஞ்சம் ஸ்லோப்பியா, அதாவது வந்து கொஞ்சம் செங்குத்தா இல்லாம கொஞ்சம் அப்படியே சரிவா இருக்க மாதிரியான பாறைகளும் வந்து இருக்கு இந்த ஆண்டஸ் மவுண்டன்ஸ்ல அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இது வந்து எதுக்கு சிமிலரா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த நார்த் அமெரிக்கால இருக்கக்கூடிய ராக்கீஸும் வந்து இதே மாதிரிதான் இருக்கும். இந்த ஸ்லோப்பும் ஸ்டீப்பான இதுவும் பாறைகளும் அப்படியே செங்குத்தா இறங்குறது வந்து ஈஸ்டர்ன் வெஸ்டர்ன் சைட்லயும், இந்த ஜென்டிலான ஸ்லோப்ஸ் வந்து ஈஸ்டர்ன் சைட்லயும் இருக்கும், ராக்கீஸ்லயும் அதே மாதிரிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அந்த ராக்கீஸ் வந்து நார்த் அமெரிக்கால இருக்கு. இந்த ஆண்டஸ் மலைத்தொடர் வந்து பசிபிக் ரிங் ஆஃப் ஃபயர் ரீஜன்ல தான் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னா, இங்க நிறைய வல்கனோஸ் இருக்கு. பசிபிக் ரிங் ஆஃப் ஃபயர்னா பசிபிக் ஓஷன்ல இருக்கக்கூடிய நிறைய சின்ன சின்ன ஐலண்ட்ஸ் இருக்கும், அங்க வந்து நிறைய எரிமலை தொடர்கள் இருக்கும். அந்த எரிமலை எல்லாத்தையும் தான் வந்து என்ன சொல்லுவாங்க, பசிபிக் ரிங் ஆஃப் ஃபயர்னு சொல்லுவோம். இங்கேயும் இந்த ஆண்டஸ் மலைத்தொடர்லயும் நிறைய வல்கானோஸ் இருக்கு. இது வந்து பசிபிக் ரீஜன்லயே இருக்குங்காட்டி இதுவும் வந்து ஒரு பார்ட் ஆஃப் பசிபிக் ரிங் ஆஃப் ஃபயர் தான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இங்க அதனால வந்து அடிக்கடி வந்து வால்கனோஸும் எரப்ட் ஆகும், எர்த்குவேக்ஸும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதுல வந்து சில ஆக்டிவான வால்கனோஸும் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதாவது இப்பவும் வெடிச்சு செதறக்கூடிய வால்கனோஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல வந்து கோட்டோபாக்சி அப்படிங்கிறது தான் வந்து இருக்கிறதுலயே வந்து இம்பார்ட்டன்டான ஒரு ஆக்டிவ் வால்கனோ. இது நிறைய வந்து டூரிஸ்ட் கூட அட்ராக்ட் பண்ணுது இப்பவுமே. இந்த கோட்டோபாக்சி வந்து எவ்வளவு மீட்டர் ஹைட்ல இருக்கு சி லெவல்ல இருந்து அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 5991, அதாவது 5991 மீட்டர் சி லெவலுக்கு மேல இருந்து இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆண்டஸ் மவுண்டன் ரேஞ்ச்ல இருக்கு. இங்க நிறைய மினரல்ஸும் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. மினரல்ஸ் என்னென்னு பார்த்தோம்னா, டின்னு காப்பரு சில ப்ரெஷியஸ் ஜெம்ஸ் கூட இருக்குன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதுல எம்ரல்டும் ஒண்ணுங்கிறாங்க. எம்ரல்ட்னா ஒண்ணும் இல்ல, மரகதத்து தான் வந்து எம்ரல்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் மெயினா. இங்க இமேஜ் கொடுத்துருக்காங்க பாருங்க, இந்த அகாங்காகுவா தான் இருக்கலையே ஹையஸ்ட் ஆன மலை உச்சி மலை சிகரம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா. ஸோ அதோட இமேஜ் இங்க கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த கோட்டோபாக்சி அதுதான் வந்து ஒரு ஆக்டிவ் வால்கனோ, டூரிஸ்ட் அட்ராக்ஷன் கூட சொன்னோம் இல்லையா. ஸோ அந்த கோட்டோபாக்சி இதுங்க கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு ஆக்டிவ் வால்கனோ. அடுத்து வந்து ரிவர் பேசன்ஸ் பத்தி பார்க்கலாம். இந்த ரிவர் பேசன்ஸ் வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, சென்ட்ரல் பிளெயின்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இது வந்து சென்ட்ரல் பார்ட் ஆஃப் சவுத் அமெரிக்கால தான் இருக்கு, ஆண்டஸ்க்கும் இந்த இதுக்கும் நடுவுல. சோ இங்க வந்து பாதி கான்டினென்ட் வந்து இந்த பிளெயின்ஸ் தான் கவர் பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இங்க மெயினா மூணு ரிவர்ஸ் இருக்குன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அந்த மூணு பெரும் ரிவர்களுமே வந்து அட்லாண்டிக் ஓஷனுக்குள்ளதான் போய் ட்ரெயின் ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ரெண்டு சைடு பசிபிக் ஓஷனும் அட்லாண்டிக் ஓஷனும் இருக்குன்னு பார்த்தோம் இல்லையா, அந்த சவுத் அமெரிக்கால. அதுல மூணு மெயின் ரிவர்ஸ்மே வந்து அட்லாண்டிக் ஓஷன்ல தான் ட்ரெயின் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அது இருக்கிறதுலயே வந்து ரொம்ப பெரிய ரிவர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அமேசான் ரிவர் தான். இந்த அமேசான் ரிவர் பேசின்ல நிறைய அலுவியல் டெபாசிட்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அங்க நிறைய வளமான மண் வந்து இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அந்த ரிவர் வந்து ஃபாஸ்டா ஃப்ளோ ஆகிருப்போம், அங்கிருந்து நிறைய வளமான மண்ணை அரிச்சுட்டு வந்து அங்கங்க டெபாசிட் பண்ணிடுவோம். அதுதான் அலுவியல் டெபாசிட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த அலுவியல் டெபாசிட்ஸ்னால வந்து அங்க நிறைய காடு வந்து ரொம்ப ரொம்ப வளமான காடுகள் இருக்கு. உலகத்திலேயே வந்து இது இம்பார்ட்டன்டான
காட்டு பகுதி இந்த அமேசான் ஃபாரஸ்ட்ங்கிறது மிகப்பெரியதும் கூட. இங்க வந்து பார்த்தோம்னா ஆண்டஸ்ல இருந்தே ஆண்டஸ் பார்த்தோம் இல்லையா முன்னாடி, அந்த ஆண்டஸ்ல இருந்தே வந்து கிட்டத்தட்ட இந்த அமேசான் ரிவர்ஸ் எல்லாம் அங்கிருந்தே ஃப்ளோ ஆக ஆரம்பிச்சிடும், ரிவரும் அதோட ட்ரிபியூட்ரிஸும். ஸோ வந்து அங்க அந்த இடத்துல வந்து அது ரொம்ப அகலமா இருக்குது இந்த ரிவர் பேசன். அதே மாதிரி போய் வடியற இடத்துல அட்லாண்டிக் ஓஷன்ல போய் வடியுதுன்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா, ஸோ அது போய் கடல்ல கலக்கிற அந்த மவுத் ஆஃப் த ரிவர்ல வந்து பார்த்தோம்னா அது வந்து குறுகிடுது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஆரினோக்கி நோக்கோ அப்படிங்கிற பேசன் வந்து அமேசான் ரிவரையும் அமேசான் ரிவர் பேசனை வந்து செப்பரேட் பண்ணுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த ஆரினோக்கோ பேசன்ங்கிறது வந்து நிறைய இன்டர்ஃபியூஸ் இருக்கும் அதுல அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. லோ இன்டர்ஃபியூஸ் தான் ஒன்றும் இல்லை, இன்டர்ஃபியூங்கிறது என்னன்னா ஒரு ரிவர் வந்து நிறைய டிஸ்ட்ரிபியூட்ரியா வந்து ஃப்ளோ ஆகுறப்ப பிரிஞ்சு கிளையாறுகளாக போறப்ப வந்து என்ன ஆகும் அப்படின்னா அது அங்கங்க வந்து இந்த மணல் திட்டுகள் மாதிரி வந்து அப்படியே வந்து டெபாசிட் பண்ணிடுவோம். அந்த மணல் திட்டுகளை தான் வந்து என்ன சொல்றோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்டர்ஃபியூஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இது வந்து ரொம்ப ஹைட்டா இருக்காது இந்த ஆரினோக்கோ பேசன்ல, அது வந்து லோவான இன்டர்ஃபியூஸ், அதாவது ஒரு அளவான ரொம்ப உயரமா இல்லாம ஒரு அளவான இன்டர்ஃபியூஸா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது வந்து உலகத்திலேயே ஒன் ஆஃப் த ப்ரொடக்டிவான பார்ட்ஸ் ரீஜன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இந்த கான்டினென்ட்லயுமே அது வந்து ரொம்ப ப்ரொடக்டிவான ரீஜன் தான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தோம்னா இந்த தரானா பராகுவே பிளெயின் இஸ் இந்த ஏன்ஷியன்ட் ராக்கி சர்ஃபேஸ் கவர்ட் வித் அலுவியல் டெபாசிட்ஸ் அண்ட் ரிச் இன் பெட்ரோலியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த இந்த ரீஜன் வந்து இருக்கலையே வந்து ரொம்ப செழிப்பான மண் வளமும் கொண்டது, இங்க வந்து நிறைய பெட்ரோலியம் டெபாசிட்ஸும் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து ஈஸ்டர்ன் ஹைலண்ட்ஸ், ஈஸ்டர்ன் ஹைலண்ட்ஸ் வந்து ஈஸ்டர்ன் சைட்ல இருக்கு, அது வந்து அந்த அட்லாண்டிக் ஓஷன் சைடு இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த கான்டினென்ட்ல, ஸோ அந்த சைட்ல இருக்கிறது தான் வந்து ஈஸ்டர்ன் ஹைலண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதுவும் வந்து ஹைட்டா தான் இருக்கும், ஆனா வந்து ஆண்டஸ் அளவுக்கு வந்து ரொம்ப ஹைட்டடா இருக்காது, ஆனா ஆண்டஸை விட இது ரொம்பவே வந்து பழமை வாய்ந்தது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது மெயினா வந்து பிளாட்யூ மாதிரி இருக்கும், மலை சிகரங்களை விட இது வந்து ஒரு பிளாட்யூவா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிளாட்யூனா என்னன்னு பார்த்தோம் இல்லையா, ஹைட்டா இருக்கும் ஆனா வந்து மலை உச்சி இல்லாம இந்த மாதிரி பிளாட் டாப்போட இருக்கும், அதுதான் வந்து பிளாட்யூஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸோ இந்த ஈஸ்டர்ன் ஐலாண்ட்ஸ் பார்த்தோம்னா மோஸ்ட்லி எல்லாமே பிளாட்யூஸா இருக்கும்னு சொல்றாங்க. இங்க வந்து நிறைய ரிவர்ஸும் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இது வந்து அமேசான் ரிவருக்கு நார்த் சைட்லயும் இருக்கு சவுத் சைட்லயும் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இந்த கியானா ஹைலண்ட் வந்து எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கான்டினென்டோட நார்தர்ன் பார்ட்ல அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இங்க நிறைய வாட்டர் ஃபால்ஸ் இருக்கு இந்த கியானா ஹைலண்ட்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுல முக்கியமானது என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா ஏஞ்சல் வாட்டர் ஃபால்ஸ், இதுதான் வந்து உலகத்திலேயே வந்து உயரமான நீர்வீழ்ச்சி. ஸோ இந்த ஏஞ்சல் வாட்டர் ஃபால்ஸ் வந்து இந்த கியானா ஹைலண்ட்ல தான் இருக்கு. அடுத்து வந்து பிரேசிலியன் ஹைலண்ட்ஸ் வந்து அமேசானோட சவுத் சைட்ல இருக்கு, இந்த கியானா ஐலாண்ட் வந்து அமேசானோட நார்த் சைட்ல இருக்கு. இங்க பிரேசிலியன் ஐலண்ட்ஸ் பார்த்தோம்னா அமேசானோட சவுத் சைட்ல இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இது வந்து ரொம்ப அப்படியே ஜென்டிலா மெது அப்படியே ஸ்டீப்பா இல்லாம அப்படியே வந்து ஸ்லோப்பியா இருக்கும். ஈஸ்ட் சைட்ல பார்த்தோம்னா இது வந்து ஸ்டீப்பான கிளிப்ஸோட இருக்கும், அதாவது அப்படியே செங்குத்தான இதோ மலைச்சரிவோட இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்க்கலாம் கிளைமேட் பத்தி. கிளைமேட் ஆஃப் த கான்டினென்ட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மெயினா வந்து எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இதோட லேட்டிடியூட்ஸ், அப்புறம் வந்து அங்க இருக்கிற என்ன லேட்டிடியூட்ல அந்த ரீஜன் வந்து அமைஞ்சிருக்கு ஒவ்வொரு ஏரியாவும் இந்த சவுத் அமெரிக்கால, அதை பொறுத்தும். அதுக்கப்புறம் ஆட்டிடியூட்ஸ் பொறுத்தும், ஆட்டிடியூடுங்கிறது தான் ஆட்டிடியூட் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி இது ஆட்டிடியூடு, அதாவது அங்க இருக்கிற என்ன மாதிரியான நில அமைப்பு கொண்டிருக்கு, ஹைட் எப்படி இருக்கு அப்படிங்கறத பொறுத்து சீ லெவல்ல இருந்து. அதுக்கப்புறம் வந்து ப்ராக்சிமிட்டி ஆஃப் த பசிபிக் ஓஷன் அண்ட் அட்லாண்டிக் ஓஷன், பசிபிக் ஓஷன்லயும் அட்லாண்டிக் ஓஷன்ல இருந்து இது எவ்வளவு தூரத்துல எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கறத பொறுத்துதான் வந்து இந்த சவுத் அமெரிக்காவோட கான்டினென்டே வந்து டிபெண்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதுல வந்து மெயினா வந்து பாத்தோம்னா அமேசான் பேசன், இந்த அமேசான் பேசன் ஒன்று பார்த்தோம் இல்லையா சென்ட்ரல் பிளெயின்ஸ்ல, அந்த அமேசான் பேசன் வந்து ஈக்குவேட்டர் வழியா தான், ஈக்குவேட்டர் வந்து அந்த ரிவரோட மவுத் வழியா பாஸ் ஆகுதுன்னு கூட பார்த்தோம். ஸோ அந்த ரீஜன் வந்து ஈக்குவேட்டர் ரீஜன்ல இருக்குங்காட்டி ரொம்பவே ஹாட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இதுவே வந்து இந்த குவிட்டோ அப்படிங்கிற ஒரு ரீஜன் இருக்கு, அந்த குவிட்டோ ரீஜன் வந்து அந்த அளவுக்கு வந்து ஹாட்டா இருக்காது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னா
இதோட லாட்டிடியூட் வந்து ஆண்டஸோட ஒத்து போயிருது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆண்டஸ் வந்து எந்த லாட்டிடியூட்ல பாஸ் ஆகுதோ அந்த குவிட்டோவும் அதே லாட்டிடியூட்ல தான் வந்து பாஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க. அதனால வந்து இங்க வந்து எட்டர்னல் ஸ்பிரிங்கா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. எட்டர்னல் ஸ்பிரிங்னா எப்பவுமே வந்து செழிப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. என்றென்றும் வசந்த காலமா இருக்கும் இங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதனால இங்க வந்து கிளைமேட் வந்து ரொம்பவே பிளசண்டா இருக்கும் வருஷம் ஃபுல்லா அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னா இதோட ஹைட் பாருங்க எவ்வளவு ஹைட்ல இருக்குன்னா 2849.88 மீட்டர் அளவுல இருக்கு சி லெவல்ல இருந்து, அதாவது 9350 ஃபீட் அளவுல இருக்கு. அதனால இது ரொம்ப ஹைட்டும் இருக்காது, ரொம்ப கீழையும் இருக்காது, ஓரளவுக்கு ஒரு அளவான மலை மலை ஒரு நார்மலான மலையோட ஹைட்ல இருக்கு. சோ அந்த மாதிரி இருக்குங்காட்டி இங்க வந்து எப்பவுமே வசந்த காலமா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதனாலதான் அது வந்து எட்டர்னல் ஸ்பிரிங் அப்படின்னு சொல்றாங்க இந்த குவிட்டோ ரீஜன். அடுத்து வந்து இந்த ஆனா ஈக்வேட்டர் ரீஜன்ல வந்து எப்பவுமே சன் பட்டுட்டே இருக்கும் இந்த 0 டிகிரியில, அதனால வந்து இந்த அமேசான் பேசன் வந்து எப்பவுமே ஹாட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அப்புறம் சவுத் அமெரிக்கால பாத்தோம்னா சம்மர் வந்து எப்ப இருக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தோம்னா நவம்பர்ல இருந்து ஜான்வரி வரைக்கும் வந்து இங்க மெயினா வந்து சம்மர் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இங்க வந்து இங்க வந்து ரொம்ப ஹாட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிரேசில் வந்து ஹாட்டா இருக்கும், ஏன்னா அதுதான் அமேசான் அங்கதான் வந்து மெயினா இருக்கு. ஆனா அர்ஜென்டினா ரீஜன்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா அங்க வந்து கிளைமேட் வந்து ரொம்ப ரொம்ப கூலரா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த பிரேசில விட அர்ஜென்டினா வந்து சவுத்தர்ன் லாட்டிடியூட்ல, அதாவது லாட்டிடியூட்ல வந்து சதர்ன் சைட்ல மெயினா வந்து அமைஞ்சிடறங்காட்டி இது வந்து கூலரா இருக்கும் அர்ஜென்டினா அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க பிரேசில விட. ரெயின்ஃபால் வந்து எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மெயினா வந்து அங்க என்ன மாதிரியான நில அமைப்பு இருக்கோ அதையும் அங்க அது வந்து எந்த ஹை டிஸ்டன்ஸ்ல இருக்க சீல இருந்து எவ்வளவு தூரத்துல இருக்கு கடல் பகுதியில இருந்து அப்படிங்கறத பொறுத்துதான் வந்து இங்க இருக்க ரெயின்ஃபால் வந்து டிபெண்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இந்த ட்ரேட் வின்ஸ் வந்து இங்க வந்து நிறைய ரெயின் கொண்டு வருது ஈஸ்டர்ன் கோஸ்ட்க்கு, ஈஸ்டர்ன் சைட் ஆஃப் த கான்டினென்ட்க்கு, அதாவது இந்த சைட் ஆஃப் த கான்டினென்ட்க்கு வந்து அது நிறைய ரெயின் கொண்டு வருது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. என்னன்னு பார்த்தோம்னா ட்ரேட் வின்ஸ்னா ஒண்ணும் இல்ல, அந்த விண்ட் வந்து ட்ரேடிங் பண்ற ஷிப்ஸ்க்கெல்லாம் வந்து அந்த காத்து வந்து ரொம்ப உபயோகமா இருக்கும் நேவிகேஷனுக்கு, அததான் வந்து ட்ரேட் வின்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா வந்து இந்த வெஸ்டர்லிஸ் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா வெஸ்டர்ன் கோஸ்டுக்கு வந்து ரெயின் கொண்டு வருது. இந்த வெஸ்டர்லிஸ் வந்து ஆன்டி ட்ரேட் வின்ஸ் சொல்லுவாங்க. இந்த வெஸ்டர்லிஸ் வந்து ட்ரேடுக்கு எப்பவுமே சப்போர்ட் பண்ணாது, அதனால இது ஆன்டி ட்ரேட் வின்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த வெஸ்டர்லிஸ் வந்து வெஸ்டர்ன் கோஸ்டுக்கு வந்து ரெயின் கொண்டு வருது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அமேசான் பேசன்ல பாத்தோம்னா ஈக்வேட்டர் வழியா பாஸ் ஆகுதுன்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா. சோ அந்த அமேசான் பேசன்ல வந்து என்ன ஆகுது அப்படின்னா தினமுமே வந்து ரெயின் ஃபால் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஏன்னா ஈக்வேட்டோரியல் லொகேஷன்ல ரீஜன்ல இருக்கங்காட்டி இந்த 0 டிகிரியில, சோ அங்க வந்து எப்பவுமே வந்து ரெயின் டெய்லியுமே பெஞ்சுட்டே இருக்கங்காட்டி அது வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா 4 o'clock ரெயின் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஏன்னா வந்து அந்த டைம்ல வந்து ஆல்மோஸ்ட் அங்க டெய்லியுமே வந்து மழை பொழிவு இருந்துட்டே இருக்கங்காட்டி அது வந்து 4 o'clock ரெயின் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இந்த 4 o'clock ரெயின் வந்து என்னன்னா கன்வென்ஷனல் டைப் ஆஃப் ரெயின்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஏன்னா அங்க டெய்லியுமே அந்த ரெயின் இருக்கங்காட்டி அதை கன்வென்ஷனல் ரெயின்ஃபால் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இங்க உள்ள தாண்டி போக போக இந்த 0 டிகிரில இருந்து உள்ள இன்டீரியரா போக போக என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ரெயின்ஃபால் வந்து குறைஞ்சிட்டே போகுது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இது வந்து டெய்லி ஆஃப்டர்நூன்ஸ் வந்து இந்த கன்வென்ஷனல் ரெயின் இருக்கங்காட்டி இது வந்து கன்வென்ஷனல் ரெயின்ஃபால் வந்து 4 o'clock இருக்கங்காட்டி இது வந்து 4 o'clock ரெயின் அப்படின்னு மென்ஷன் பண்றோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து ட்ரைனேஜ் வந்து நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். So that's all friends. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப். Thank you so much.